அடுத்த பாசுரம் குந்து மதகலேச்சன். அற்புதமான பாசுரம், சம்பிரதாயமான பாசுரம். எம்பெருமானை சேவிப்பதற்கு முன்னால் சிராட்டியை சேவிக்க வேண்டும். இன்னமுதல் திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. திருமகள் அமுதத் திருமகள் இன்னமுதத் திருமகள் சுவாமி தேசிகம்தான் பண்ண முடியும். பெருமை பொருந்தியவள் ஆகினாலே திருமகள். அமுதம் விளைந்த கடல் நின்றும் தோன்றியவள் திருப்பார்க்கலே. எனவே அமுதத் திருமகள். அந்த அமுதத்திற்காவது தோஷம் உண்டு. அந்த அமுதம் வருவதற்கு முன்னால் விஷம் வந்தது என்று கதை வருகிறது. அந்த விஷத்தில் தன்மையே இல்லாத இன்னமுதல் திருமகள். தோஷம் என்பதே பிராட்டிக்கு தெரியாது. அவளுக்கு இரண்டு விஷயங்கள் தெரியாது. தோஷங்கள் என்றால் என்ன என்று தெரியாது. தண்டிப்பது என்பது அறவே தெரியாது. இன்னமுத திருமகள் அவள் அருள் பெற்றுதான் எம்பெருமானை சேவிக்க வேண்டும். எங்கே எங்கள் பெருந்தேவி தாயாரை குறிப்பிடாமல் இருக்க முடியாது. அமுத திருமகள் என்று சொன்னால் எங்கள் பெருந்தேவி தாயார் தான். அந்த கம்பீரம், அது மட்டுமல்ல அந்த பார்வை, அவளது கணக்கன் பார்வை பட்டிவிடுமே ஆனால் வடமொழியும் தென்மொழியும் தன்னால் வந்துவிடும். அவளது பார்வையை பட்டிவிடுமே ஆனால் வாழ்வில் எத்தனை துயரங்கள் வந்தாலும் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு அமுதம் அவள். அந்த பெருந்தேவி தாயாரை போன்ற பெருமையுடைய இந்த நற்பின்மையை எழுப்புகிறார்கள். கொந்து மதகலேச்சன், ஓடாத தோல்வழியன், நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய், தந்தம் தமரும் உடலே கரைந்திடவாய், வந்து எங்கும் தோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் தழுகால் குதிரினங்கள் தோழிலகான், தந்தார் விரலே உன் மைத்துனன் செயல்பாட, செந்தாமரை கையால் செய்தார் வலை ஒழித்த பந்து திறவாய், மகிழ்ந்தேரோ செம்பாவாய். உந்து மதகளேற்றன், அதை பிரிச்சுக்கணும். மதம் உந்து கலேற்றன், மதம் ஒழுகின்ற யானைகளை உடையவனாக இருக்கின்ற நந்தகோபன். நந்தகோபன் ஆயுள் பகுதியின் தகுதி தலைவன் தானே, அவனுக்கு எப்படி யானை கிடைத்தது என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். அவன் கம்சனுக்கு வேண்டியவன். கம்சன் எல்லைக்கு உட்பட்ட ஒரு பகுதிதான் நந்தகோபன் இருந்த ஆயர்பாடி. எனவே அங்கே யானை இருப்பதிலே தவறு ஒன்றுமில்லை. ஆகவே மதம் பொழிகின்ற யானையை உடையவன். மற்றொன்று, எம்பெருமான் கண்ணனே ஒரு யானை. எம்பெருமானையும் கண்ணன், எம்பெருமானையும் யானையும் ஒப்பிடுவது ஒரு அழகு. யானை இருக்கிறதே அது அசைந்து அசைந்து நடந்து வரும் அந்த அழகு மிக பெரிய அழகு. எம்பெருமான் கண்ணன் அசைந்து அசைந்து நடந்து வருவதை அனுபவித்தவர் பெரியாழ்வார். பெரியாழ்வாருடைய பாசுரத்திலே புறம்புழுகுவான் என்று 10 பாசுரங்கள் வருகிறது. அங்கே ஒரு கேள்வி, எம்பெருமான் கண்ணன் ஏன் புறம் பொழுகினான்? சாதாரணமாக குழந்தைகள் தாத்தாவனுடைய முதுகை கட்டிக்கொள்வது வழக்கம், எனவே புறம் பொழுகினான் என்று உரையாசிரியர்கள் எல்லாம் எழுதினார்கள். அது பிராகிருதமான குழந்தைக்கு பொருத்தமாக இருக்கலாம்.
அப்ராகிருதமான சாட்சா சர்வீஸ்வரன் அவன் ஏன் வந்து பின்னால் புறமுழுகினான், இதற்கு அடியே ஒரு வியாக்கியானம் கொடுத்தேன். எம்பெருமான் கண்ணன் எதிரே சென்று தளர் நடை இட்டு வருவானேயானால் அந்த தளர் நடையிலே ஆழ்வார் மயங்கி பாசுரங்கள் பண்ணாமல் போய்விடுவார். எனவே அவர்கள் பாசுரங்கள் பண்ண வேண்டும் என்பதற்காக, அதற்கு தடையாக தன்னுடைய நடை இருக்கக்கூடாது என்பதற்காக பின்னால் சென்று புறம்புகிறான். அப்படிப்பட்ட கண்ணன், அந்த கண்ணன் நடப்பிகளே யானை போன்றவர். எம்பெருமானுக்கு மூன்று கதிகள் உண்டு. சிம்ம கதி உண்டு, வேங்கை கதி உண்டு, யானை கதி உண்டு. மூன்று கதிகளே யானை நடை மிக அழகாக இருக்கும். ஆகவே அவனை கழுவு என்று சொல்லலாம். யானை இருக்கிறது, அது எத்தனைதான் நீரில் உருப்பாற்றினாலும் மீண்டும் மண்ணை வாரி தன் மீது போட்டுக்கொள்ளும். அதுபோல வைகுண்டத்திலே இருக்கின்ற எம்பெருமான் மண்ணுலகத்திலே வந்து அவதாரங்களை எடுத்து நம்மோடு பழகி இந்த உலக வாழ்க்கை என்னும் மண்ணை தன் மீது போட்டுக் கொள்ளுகிறான். எனவே யானை குணம் எம்பெருமானுக்கு உண்டு. யானையின் மீது ஏற வேண்டும் என்று சொன்னால் யானையின் காலை பற்றித்தான் ஏற வேண்டுமே தவிர ஏணி போட்டு ஏற முடியாது. எம்பெருமானை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் எம்பெருமான் காலை பற்றித்தான் அவனிடத்தில் செல்ல வேண்டியிருக்கிறது. யானைக்கு மற்றொரு குணம் நினைவாற்றல். யானைக்கு மிக மிக அதிகம். எம்பெருமான் கண்ணனுக்கும் நினைவாற்றல் அதிகம். இப்படி யானையையும் எம்பெருமானையும் ஒப்பிடுவதிலே மிகப்பெரிய இன்பம் இருக்கிறது. எனவே அவனோடு கழித்தன் மதம் ஒன்று கழித்தன். அந்த கண்ணன் என்னும் யானையை வைத்துக் கொண்டிருந்தார் நந்தகோபன் என்று சொன்னாலும் பொருந்தும். போடாத தோல்வழிகன் இந்த நந்தகோபாலன் சாதாரணமானவன் அல்ல. பகைவர்களை கண்டு பயப்படுபவன் அல்ல. பகைவர்களோடு போரிடக்கூடிய ஆற்றலுடையவன். அவன் கந்தனோடு போரிடாமல் இருந்ததற்கு காரணம் நிலத்திலே இருக்கின்ற கண்ணனுக்கு தொல்லை வந்துவிடப் போகிறது என்பதற்காகத்தான் தவிர பயந்து அல்ல. தொடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே, நந்தகோபாலனுடைய மருமகளே என்று அழைக்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கு கௌரவம் எது தெரியுமா? இன்னார் வீட்டு மருமகள் என்று அழைப்பதில்தான் அந்த பெண்ணிற்கு கௌரவம் இருக்கிறது. ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஒரு அருமையான காட்சி. திராட்சையை கணத்திலே இருந்த பொழுது, மானை தேடி ராமன் சென்ற பொழுது ராவணன் வருகிறான். திராட்சியிடம் நீ யார் என்று கேட்கிறான். அப்பொழுது திராட்சி தெரிந்தோ தெரியாமலோ அவசரப்பட்டு துஷிதா ஜனகஸ்யாஹம், ஜனகனுடைய பெண் நாம் என்று சற்று அரச முறையோடு உள்ள தூக்கி கொண்டு போய்விடுகிறான். ஜனகன் மகன் என்று சொன்ன உடனேயே அவளுக்கு ஆபத்து வந்து விடுகிறது. அதே சீதை பின்னால் ஆஞ்சநேயர் அவளை பார்த்து தாங்கள் யார் என்று கேட்க தசரதாகம் என்று தசரதன் மருமகள் என்று சொல்லுகிறார். ஆக இந்நாளாத்து பெண் என்று சொல்லுவதை விட இன்னாருடைய மருமகள் என்று சொல்லுவதுதான் பெண்களுக்கு அழகு. எல்லாம் போயிடுச்சு மிஸ்டர் சம்பத் அப்படின்னா உடனே மிஸ்டர் சம்பத் வரையா அப்படின்னு இப்ப இன்னும் மாறி போச்சுட்டே சம்பத் வாரா. காலத்தின் கொடுமை, பெண்களுக்கு மரியாதை இன்னொரு விட்டு மருமகள் என்பது. அந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாள் நப்பெண்ணை என்னும் பெண்ணை எழுதுவாள். நந்தம் கமரும் குழலி, நந்தம்னா வாசனை, வாசனை நிரம்பிய குழலை உடையவள். இரண்டு பொருள் சர்வகந்தகா என்று எம்பெருமானுக்கு பெயர் ஒன்று.
எம்பெருமானின் அமைப்பில் கிடந்ததனால் ஏற்பட்ட மனமா, அல்லது தலையிலே சூரிய மலர்களினால் மனமா, தெரியவில்லை. ஆக மொத்தம் மனம். இங்கே ஒன்று சொல்லிய தர வேண்டும். எம்பெருமான் நினைப்பிலேயே இருக்கின்ற ஒருவன் பக்தி மனம் கொண்டவனாக இருப்பானால் அவன் இருக்கும் இடத்திலே தூய்மையும் மனமும் இருக்கும் என்பது ஆன்றோர்கள் கருத்து. பக்தி மனம் அது வீசுகிறது. ஒரு பெரிய புலவர் தெரிந்து மிகவும் அமைதியாக இருப்பார். அவர் வரும்பொழுது எல்லோரும் இழந்து விடுவார்கள். காரணம், அவரது பக்தி இருக்கிறதே மிகப்பெரியது. அந்த மனம் வீசி இவர்களை எழுந்திருக்க செய்கிறது. அந்தம் கமரும் குழலி தடை திறவாய். தடை என்று சொன்னால் வாயில் என்ற அர்த்தம். காஞ்சிபுரத்திலே தடை வெள்ளிக்கிழமை என்று ஒரு அற்புதமான உற்சவம் தயாரிக்கு. அப்படி என் கேட்டேன், தடை வெள்ளிக்கிழமை என்றால் என்ன என்று. அவர்கள் பிரம்மோற்சவத்திற்கு முன்னால் வருகின்ற கடைசி வெள்ளிக்கிழமை தாயார் உற்சவம், அது கடை வெள்ளிக்கிழமை என்று சொன்னார்கள். ஒரு சமயம் கடை வெள்ளிக்கிழமை நடந்து அதன் பிறகு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஒரு வெள்ளிக்கிழமை வந்து அதன் பிறகு உற்சவம் வாரம் ஆயிற்று. நான் கேட்டேன், கடை வெள்ளிக்கிழமை என்றால் கடைசி வெள்ளிக்கிழமை என்றே இன்னொரு வெள்ளிக்கிழமை வருகிறது, அதை என்ன என்று கேட்டேன். அப்பொழுது விளக்கம் பொறுத்ததுதான், கடை என்றால் வாயில். எம்பெருமான் பிரம்மோற்சவத்திற்காக எழுந்துள்ளார். பிராட்டியரிடம் உத்தரவு தர விரும்புகிறார். பிராட்டியரிடம் சென்று 10 நாட்கள் உன்னை விட்டு பிரிய வேண்டியிருக்கிறது, நான் எனது ஆஸ்திரதைகளை கடாட்சிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது, நீ எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் பிராட்டியோடு கேட்டுக் கொண்டிருக்கிறான். தினத்திரையும் அவள் அவனை தெரிந்திருக்க மாட்டார். எனவே அவரிடத்திலே கொடுக்கிறார். எம்பெருமான் உற்சவம் கண்டதும் அந்த நாட்கள் நல்ல நாள்களாக அமைந்து எம்பெருமான் நல்லபடியாக திரும்பி வர வேண்டும் என்பதற்காக எங்கள் தாயார் தவம் இருக்கிறார். தவம் இருப்பவர் வாயில் வரையில் வந்து எம்பெருமானை வழி அனுப்பி வைக்கிறார். அந்த உற்சவம் தான் கடை வெள்ளிக்கிழமை. கடை என்றால் வாயில், புறக்கடை என்றால் பின்வாயில், முன்புற வாயில் வேறு, கடை திற வாய். அம்மா, நீ வந்து வாயில் கதவை திறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். உதய நப்பெண்ணை, உதவி புரிவதற்கு முன்னால் வந்து எழுப்புகிறீர்களே, இது என்ன நியாயம் என்று கேட்கலாம். உதவி விடுத்து விட்டதம்மா, அதற்கான அடையாளங்களை சொல்லுகிறேன், கேளுங்கள். வந்து எங்கும் கோழி அழைத்தனகான். கோழி அழைத்தது, எங்கும் கோழி அழைத்தது, வந்து அழைத்தது. கோழிகள் எல்லாம் கூறுகின்றன. உடனே உள்ளே இருப்பவர் சொன்னாராம், சுவற்று கோழி என்று ஒரு கோழி உண்டு. அது ஒரு ஜாபத்திற்கு ஒரு முறை கூவம். அந்த சுவற்று கோழி கூவுவதை நீங்கள் கோழி கூவுகிறது என்று தவறாக கருதி கொண்டிருக்கிறீர்கள் என்று. இல்லை, எங்கும் தோற்றிலே இல்லையம்மா. எங்கெல்லாம் குடிசைகள் இருக்கின்றனவோ, எங்கெல்லாம் ஆயுதங்கள் இருக்கின்றனவோ, அவர்கள் வீட்டிலே இருக்கின்ற கோழிகள் எல்லாம் கூவுகின்றன. அந்த கோழிகள் எல்லாம் வந்து கூவுகின்றன. கூட்டிலிருந்து வெளியிலே வந்து அவைகள் அடைக்கப்பட்டிருந்த அந்த கூடை இருக்கிறதே, அதிலிருந்து வெளியிலே வந்து அவர்கள் வெளியிலே வந்து இருக்கிறோம் என்று கூறுகின்றனவா, இந்த பொழுது விழுந்து விட்டது என்று கூறுகின்றனவா? வந்து எங்கும் கோழி அழைத்தனகாம். இது ஒரு அடையாளம் இல்லையா என்று கேட்கிறார்கள். வேறு அடையாளங்கள் சொல்லுகிறோம் கேள். மாதவி பந்தல் மேல் குறுக்கத்தி பூ என்று ஒரு பூ உண்டு. குறுக்கத்தி பூ என்றால் என்ன பூ தெரியுமா? ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் பந்தலிலே மலர்கின்ற மஞ்சளும் பச்சையும் கலந்த சம்பங்கி பூ இருக்கிறது. பார்த்துட்டு நல்ல சம்பங்கி அது. ஒவ்வொரு வீட்டிலும் பந்தலிலே அதை படரை விட்டிருப்பார்கள்.
நல்ல மனம், மிக சிறிய பூ, அதிலே மஞ்சளும் பச்சையும் கலந்த மாதிரி இருக்கும். அதுக்கு குறுக்கத்தி பூ. இந்த குறுக்கத்தி பூவுக்கு மாதேவி பூ என்று பெயர். மாதேவி பந்தல் மேல் அதிலே தேன் இருக்குமாம். ஏற்கனவே இனிய குரலை உடைய புயல்கள் தங்களது குரலை மேலும் இனிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மலரிலே இருக்கின்ற தேனை எல்லாம் உறிஞ்சுவதற்காக அந்த பந்தலுக்கு வருமாம். மாதவி பந்தல் மேல் பல்கார் குயிலினங்கள் குவிரலாம். என்னே அருமையான இயற்கை! மலர், மலரிலே தேன், தேனை பருக குயில், குயிலின் இசை, இவைகள் எல்லாம் நல்ல பகுதி விடுகிறது என்பதற்கு அடையாளங்கள் இல்லையா? மாதவி பந்தல் மேல் நல்கால் குயிலினங்கள் கூறினான். அந்த அருகி நம்ம உன்னை பார்க்கிறோம், உன் முகத்திலே ஒரு பெருமிதம். இதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் பார்க்கிறோம். உங்கள் கையிலே ஒரு பந்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், எங்களுக்கு காரணம் புரிந்துவிட்டது. எம்பெருமான் கண்ணனோடு பந்தை வைத்துக் கொண்டு விளையாடிய தாங்கள் அந்த எம்பெருமான் தங்களிடம் தோற்று போக அவரிடத்திலே இருந்த பந்தை வாங்கி நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பெருமிதம் உங்கள் முகத்திலே தெரிகிறது. உண்மையிலேயே எம்பெருமான் பிராட்டி எண்ணத்திலே தோற்று விடுவதை ஒப்புக்கொள்கிறான். காஞ்சிபுரத்திலே லவண உற்சவத்தில் மூன்றாவது நாள் எம்பெருமான் வேணுகோபாலன் திருக்கோலத்தோடு தெரிந்துள்ளான். பிராட்டி பெருமாள் இருவரையும் முன்பக்கத்திலே நீங்கள் தெரிவித்தவர்களையானால் வித்தியாசம் தெரிவதை விட பின் செயலை என்று பின்னாலே சென்று தெரிவித்தால் யார் பெருமாள், யார் தாயார் என்று நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. இருவருக்கும் ஒரே மாதிரியான இருவருக்கும் ஒரே மாதிரியான அந்த ஜாக்கிரை. இப்படி எல்லா விதத்திலையும் அவருடைய ஆடைகள் கூட ஒரே விதமான விதம். இந்த சாத்துப்படியை கண்டு மகிழ்ச்சியார்கள். அப்படி எம்பெருமான பிராட்டியும் உண்டாயிருந்த பொழுது பிராட்டி சற்று பின்னாலே செல்லுகிறாராம். என்னென்றால், நான் தான் அழகி என்று எடுத்துக் கொண்டிருந்தேன், நான் அணுகின்ற திருவாவனங்கள் அனைத்தையும் தாங்கள் அணிந்து விட்டால் என்னை மிஞ்சி விடுகிறீர்கள் என்று மற்ற சமயங்களில் எம்பெருமான் முன்னே வருகிறான். போய் எம்பெருமான் கண்ணன் இருக்கிறானே, அவன் உன்னிடத்திலே தோற்பதை பெருமையாக கொள்கிறான். கையில் இருக்கின்ற பந்து என்ன தெரியுமா? துர்வாச்சாரியர்கள் அந்த பந்து தான் ஜீவனம். ஜீவனை வைத்துக் கொண்டுதான் இருவரும் விளையாடுகிறார்கள். அவைகளா விளையாட்டு. இப்ப எம்பெருமானும் பிராட்டியும் விளையாடும் பொழுது அப்போது ஜீவன் செல்லுகிறது என்று சொன்னால் அந்த ஜீவனை காத்து பிராட்டி புருவத்தை நெறித்து அப்பா எத்தனை உத்தமமான ஜீவன் இது என்று சொன்ன உடனே அந்த ஜீவன் மேலே சென்று விடுகிறார். அப்போது ஜீவன் செல்லுகிறது. இந்த ஜீவனை பார்த்து சி, இது ஒரு கேவலமான ஜீவன் என்று பிராட்டி தன்னை சுருக்கும் பொழுது உடனே அந்த ஜீவனை கீழே தள்ளி விடுகிறார். யத்கோ பங்கா உதம தனுஷா இங்கரோ மேகதன்பா. பிராட்டியின் புருவ அசைகளை வைத்துக் கொண்டுதான் எம்பெருமான் படைப்பை செய்கிறான். எனவே அந்த பிராட்டியன் தோற்று விடுவது அவனுக்கு சகஜம். தோற்ற பிறகு பந்தை நீயே வைத்துக் கொள். ஜீவன் பிராட்டியினுடைய அரவணைப்பில் இருக்கும் வரையில் இந்த ஜீவனுக்கு ஆபத்து இல்லை. தந்தார் விரலி உன் மைத்துனன். அவன் சாதாரணமானவன் அல்ல, மிடுக்கு உள்ளவன், மிடுக்கு உள்ள ஒருவன், அனைவரையும் வெற்றி கொள்கின்ற ஒருவன் உன்னிடத்திலே தோற்றி இருக்கிறான் என்று சொன்னார். உன்னுடைய அழகு, உன்னுடைய காதல் இவைகளிலே அவன் மயங்கி போயிருக்கிறார். தந்தார் விரலி உன் மைத்துனன் பெயர்பாட நாங்கள் எம்பெருமானுக்கு சுப்ரபாதம் பாட வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கிறோம். எனவே நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? செந்தாமரக்கரியால் செம்மை பொருந்திய தாமரைக்கரைகள். எம்பெருமான் திருவடி தாமரை, அந்த தாமரையை தடவுகின்ற கைகள், அந்த தாமரையின் சிவப்பு உமது ஒருவேளை
உங்கள் கையில் ஒட்டி கொண்டு விட்டதோ என்று நினைக்கும்படியான செந்தாமரைகள் எம்பெருமாளுக்கு சதாசத காலமும் கைங்கரியம் பண்ணுகின்ற மிகப்பெரிய பாக்கியம் உடையவர்களை அவன் திருவடி தாமரை தரவுகின்ற அழகு உன் ஒருத்திக்கே சொந்தம். அப்படிப்பட்ட செந்தாமரைக்கள் யார்? நீ வளையல்களை அறிந்திருக்கிறாய், சீரான வளையல். இந்த வலைகளுக்கு தனி மரியாதையே உண்டு. ஏன் தெரியுமா? நீ எம்பெருமானை அணைக்கும் பொழுது புண்பக்கத்தில் கழுத்தில் அந்த வளையங்கள் பதியும் கோடு இருக்குமாம். எம்பெருமான் கழுத்தை சுற்றி அணையும் பாக்கியம் பெற்றவள் நீ மட்டுமல்ல, அந்த வளையல்களும் கூட எம்பெருமான் திருக்கழுத்தை பற்றுகின்ற பாக்கியம் உடையவர்கள். எனவே அந்த வளையல்களோடு கூட தீராவலை ஒழிப்ப வந்து தடவாய். அம்மா, நீ நடந்து வந்து கதவை திறக்க வேண்டும். இது பாஷ்யக்கார உணர்ந்த ஒரு பாகம் என்று சொல்லுவார்கள். பாஷ்யக்காரர் பிக்ஷை எடுப்பதற்காக வீதியிலே சென்று கொண்டிருந்த பொழுது பத்தோராய் என்ற ஒரு குழந்தை கதவை திறந்து கொண்டு வாசலே வந்த பொழுது இவர் தந்த விரலை உன் மைத்துனர் பாட செந்தாமரை கையால் வந்து திற என்று இந்த அடியை சொல்லவும் அந்த குழந்தை எவ்வளவும் பார்த்தனையே வந்துவிட்டார் என்று மூட்டை அடைந்து தன்னை அகன்றார் ராமானுஜர். எனவே அப்படிப்பட்ட அரசிய கைகளையுடைய சிவராத்தி முதலே சரணாகதி பண்ணி அதன் பிறகு எம்பெருமானை சரணாகதி பண்ண வேண்டும் என்பதற்காக அப்பெண்ணை மருமகள் அப்பெண்ணை என்று அந்த மருமகளை எழுப்புகிறார்கள்.